ஆனா இத பூமிக்கு அடியில இருந்தா எடுக்கணும்னு நம்ம அவசியம் இல்ல. ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியும் ஒரு சாண எரிவாயு கலன் கட்டி கொடுத்துடுறது. மாடு போடுற சாணி எல்லாம் தண்ணியில கரைச்சு உள்ள ஊத்திடுறது. அது மத்தியில இருக்கிற சின்ன குழா வழியா அடுப்படிக்கு கொண்டு வந்தோம்னா அதுலயே நம்ம அடுப்பறிக்கலாம், லைட் போடலாம், காத்தாடி சுத்தலாம், மோட்டார் ஓட்டலாம். அப்படி ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியும் ஒரு எரிசான கிணறு போட்டோம்னு சொன்னா இந்த பூமிக்கு அடியில இருந்து எடுக்க போறோம்னு சொல்றாங்க பாருங்க. எப்படி நல்லா யோசிச்சு பாருங்களேன். 500 அடியிலிருந்து 1500 அடி வரையணும் இருக்கிற தண்ணி உப்பு தண்ணி எல்லாம் இறைச்சு வெளியில அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மீத்தண்ணி எடுக்கணும். இவ்வளவு சிரமம் இதுல இல்லையே. எல்லார் வீட்லயும் மாடு இருக்குது, எல்லார் வீட்லயும் நம்ம சாணியோட தான் பழகிட்டு இருக்கோம். இப்படி காயப்படுதுன்னா அந்த சாணி எடுத்து தடவினோம்னா நின்று போச்சு, ரத்தம் ஓடுறது நின்று போச்சு, சாணி மருந்தாவே இருக்குது. இந்த சாணி எடுத்து புடிச்சு புடி வச்சு ஒரு அறிமுறை சொல்லணும்னா கடவுளே ஆயிடுச்சு. இப்ப சாணி நமக்கு பழகினது, மாடு பழகினது. அது ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டம் போதும் ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியும் சாண எரிவாய்க்காலம் போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் மீத்தேன் வந்துடும், எல்லாருக்கும் கேஸ் வந்துடும். அது இப்படி பூமியை தொலைச்சி எடுக்கிறத விட மிக அதிகமா இருக்கும். அப்படி இருக்கும்போது ஏன் இத கீழே எடுக்கிறாங்கன்னு சொன்னா 5000 கோடி ரூபா அவன் அரசாங்கத்துக்கு கொடுக்குறான், 6 லட்சம் கோடி ரூபா அவன் லாபம் எடுத்துட்டு போறான். அவனுக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுக்கறதுக்காக தான் நமக்கு மந்திரி சபை இருக்குதா? அவரு தான் நம்ம மந்திரியா? அதுக்காக தான் பாராளுமன்றத்துக்கு நம்ம ஆளுகள் எல்லாம் அனுப்பிச்சு வச்சோமா? இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய கரெக்டா இருக்கு. இன்னொரு விஷயம் இருக்குது, கிட்டத்துல இந்த உச்ச நீதிமன்றம் அப்படி விழிச்சுக்கிடுச்சு. அது எந்த மந்திரி எந்த அரசன் பாக்கறது இல்ல, கோடு கிழிச்சிருவான், கழிச்சு பழிச்சு பழிச்சுன்னு கிழிச்சிருவான். இதுவரையிலும் பூமிக்கு அடியில் இருக்கிறதெல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தம்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அப்படி எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டான் உச்ச நீதிமன்றத்துல. பூமிக்கு அடியில் இருக்கிறதெல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தம்னு அரசியல் சாசனத்துல எந்த இடத்துலயும் இல்ல. இப்ப இவன் 30 அடி விட்டதுல 2000 அடிக்கு கீழே தள்ளி அங்கிருந்து பக்கவாட்டுல 10-15 குழாய்களை நீட்டி விடுவான். நம்ம 30 அடி 30 அடியில ஒரு கிணறு வெட்டுறோம்னு வச்சுக்கோங்க, போதிய தண்ணி வரலன்னா சைடு குழா போட மாட்டோம். அதே மாதிரிதான் இப்ப ஒரு போர் இருக்குது, எட்டங்குள்ள போர் இருக்கு, போரை சுவிச்ச தண்ணினா தனியா கொட்டுது. அந்த போர்ல இருந்தா தண்ணி வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, சுத்தி இருக்கிற தண்ணி எல்லாம் உள்ள வாங்குது. அப்ப இவன் 2.25 ஏக்கரை மட்டும் வாங்கிக்கிட்டு 2-3 கிலோமீட்டருக்கு குழாய்களை விரிச்சு விட்டு எல்லாத்தையும் உறிஞ்சிடான்னு வச்சுங்களேன். அது மகா திருட்டு. அடுத்தவன் நிலத்த கீழக்கிற சொத்தெல்லாம் திருடிக்கிறது வேலை. அதனால இது எந்த நீதிமன்றத்திலையும் இது நிக்காது, எந்த ஜட்ஜு கிட்டையும் யாரும் போய் சேரலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆபீசர்கள் எல்லாம் பண்ணணும். நம்ம என்ன செய்யணும், ஒரு வழக்கறிஞர் குழு ஒன்று ஏற்படுத்திட்டு தொடர்ந்து இதுகளில் என்ன லீகல் ஆஸ்பெக்ட் இருக்கு, எது எக்ஸ்ட்ரா லீகல் ஆஸ்பெக்ட்ல என்ன செய்யலாம், கொஞ்சம் நம்ம தோண்டி எடுத்துக்கிட்டே இருக்கோம். அவன் எங்க வந்தாலும் எதுக்கு வந்தாலும் பண்ணிக்கலாம். இப்ப சொன்னாங்க சுத்தி கம்பா ஊனி அதுல வந்து இந்த கொடி கட்டியிருக்கான்னு சொன்னாங்க. எல்லாரும் போய் ஆளுக்கு ஒரு குச்சியையும் கொடியும் பிடிங்கிட்டு வந்து ஒரே இடத்துல போட்டு தீய குச்சி கொளுத்துனீங்கன்னா இந்த தொலைக்காட்சி நண்பர்கள் அதை படமா எடுத்துக்கிட்டு அப்படி தமிழ்நாடு முழுதுக்கவங்களுக்கு காட்டுவாங்க. முன்னாடியே கெயில் நிறுவனம் எங்க எல்லாம் ஓட்ட போடுறானோ ஓட்ட போட்டு அதுல என்ன இருக்குன்னு சோதிக்கிறதுக்காக உள்ளுக்குள்ள வெடிகுண்ட வச்சு வெடிக்கிறாங்க. அது பூமியில பிளவுகள் உண்டு பண்ணிட்டு மேலக்கிற தண்ணி எல்லாம் கீழே போயிடுது, நிலத்தடி தண்ணி இல்லாம போகுது.
ஒரு பொடி குழாய உயரம் வச்சு விட்டு அதுல காத்து அதுல வெளியில விடுறாங்க. அது தீபிடிச்சு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதனால கட்சி சாராத தலைவர்கள் எல்லாரும் சொல்றாங்க, இந்த திருவாரூர் மாவட்டத்தில் எங்க எல்லாம் கெயில்காரன் இது மாதிரி கொலை வச்சு விட்டு போறானோ அங்கெல்லாம் 3 வருஷமா மழையே இல்லை. மேலேருந்து மழை கிடையாது, கீழே இருக்கிற தண்ணியையும் வெடி வச்சு கீழே கிளப்பி விட்டுருவான். இதுலேயும் என்ன பண்ண போறான், 35 வருஷம் மீத்தேன் எடுத்துட்டு 100 வருஷம் நிலக்கரி எடுக்க போறான். நெய்வேலியில் இருக்கிறத விட தரமான நிலக்கரியா, அதை விட இன்னும் அளவில் அதிகமாகவும் இருக்குதான். இங்கேருந்து ராமநாதபுரம் வரலும் இருக்குதான். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை பாலைவனமாக்கக்கூடிய ஒரு திட்டம் பெரிய அளவில் போயிட்டு இருக்குது. இதை வந்து வேற யாரும் தடுத்து நிறுத்த முடியாது, மக்கள் மட்டும்தான் தடுத்து நிறுத்த முடியும். மக்கள் குரலே மகேசன் குரல். நன்றி, வணக்கம்.